கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்ன சொல்றேன்னு தெரியல, நம்ம ஐபிஎல் 2023 நம்ம சுட்டி குழந்தை சாம் கான் எடுக்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா, த்ரிஷாலாம் நயன்தாரா மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம சாம் கனுக்கு பதிலாக நம்ம பென் ஸ்டோக்ஸ் நம்ம சிஎஸ்கே வந்து கிடைச்சாரு. அதாவது ஐபிஎல் 2023 இறுதிக்கட்ட போட்டியில் பார்த்தீங்கன்னா, நம்ம பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே விளையாட மாட்டார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரிக்கு போய் அவர் மேட்சஸ்ல விளையாடணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் கண்டிப்பாக சிஎஸ்கே சோசை விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து விசஸ் நியூசிலாண்ட் ஒரு டெஸ்ட் மேட்சஸ் போயிட்டு இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே சோசை விளையாடுற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தா நியூஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. கேப்டன் பென் ஸ்டோக் தலைமையில் இங்கிலாந்து அணியும் மற்றும் கென் வில்லியம்சன் தலைமையில் நியூசிலாண்டையும் பார்த்தீங்கன்னா களமிறங்கியிருக்காங்க. ரெண்டு மேட்ச் கொண்ட சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நியூசிலாண்டை பாரபட்சமே பார்க்காம அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஸோ நியூசிலாந்து டீம் பார்த்தா செகண்ட் டெஸ்ட்டில் தோத்த பார்த்தா சீரிஸே தோத்த மாதிரி நிலமையில பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட உள்ள இறங்கினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டே ஒன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் பேட்டிங் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 87 ஓவருக்கு 485 ரன்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஸோ 8 விக்கெட் வித்தியாசத்தில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஓவர் 6 ஓவர் மீதி இருந்துச்சு. ஸோ பவுலர் வச்சு ஆட நம்ம சேஃப் இல்லை, ஒரு நியூசிலாண்ட் டீம் திரும்பி அவங்க பேட்டிங் இறங்க வச்சு நம்ம விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நியூசிலாண்ட் வந்து ஆட சொல்லிட்டாங்க. நியூசிலாண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேலே பார்த்தீங்கன்னா 209 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி 200 ரன்ஸ் லீட்ல இருக்காங்க இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இன்னிங்ஸ் வித்தியாசம் ஜெயிக்கலாம், திரும்பி அந்த 200 ரன் கூட எடுக்க வைக்காம நம்ம ஆல் அவுட் பண்ணி ஒரு இன்னிங்ஸ் ஆடாமே நம்ம வின் பண்ணலாம் அந்த ஆசையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. எங்களோட கேவலமாக பேசுங்கன்னு நினச்சி நம்ம கெயின் வில்லியம்சன் மற்றும் அந்த நியூசிலாண்ட் அணி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 483 ரன்னுக்கு பார்த்தா 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஸோ 200 ரன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டாக கொடுத்துட்டு ஸோ அவங்க செகண்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. நம்ம கெயின் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பார் அதில். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆன கலவரங்க இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் இதில் வாங்கினார். அவர் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டார். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பேட் நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தால் நம்ம ஹாரி ப்ரூக் அவர்கள். அதுக்கப்புறம் இங்கிலாந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ரன் அடிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூசிலாண்ட் அணி கடைசி 9 விக்கெட் இழந்து ஒரு ரன் எடுத்தால் பார்த்தீங்கன்னா வின் ஆகிற மாதிரி பார்த்தா இங்கிலாந்து டீம் இருந்தாங்க. ஒரு விக்கெட் எடுத்தால் நியூசிலாண்ட் டீம் வின் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஒரு பாலில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாண்ட் வீரர் பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டு அதை பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் விக்கெட் கீப்பர் ஒரு டைவ் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிச்சார். அதனால் பார்த்தீங்கன்னா 146 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 2வது முறையாக நடந்திருக்கு ஒரு ரன் வித்தியாசத்தில். ஸோ இங்கிலாந்து டீமாக தோக்கடிச்சிட்டாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸே வின் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தோத்துட்டு சீரிஸ் பண்ணி இப்போ ட்ரா ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் வேணால் கப்பை பாதி பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரிஸ் வின் பண்ண வேண்டிய சீரிஸ் ஸோ தேவையில்லாம் விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு வரலாற்று சாதனை. ஸோ நான் தமிழில் வேணால் போட்டுப்பேன், மெக்லம் அவர்கள் பண்ணால் தண்ணி அறியாமல் சிரிச்சாரு. இதுதான் அதுக்கு ரீசன். இங்கே இருந்த மேட்ச் நியூசிலாண்ட் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து ஜெயிக்கணும்னு பார்த்தா ஸோ அதே வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி அறியாமல் சிரிச்சிட்டாரு. ஓகே, மேட்ச் டாலை முடிஞ்சிச்சு. ஸோ இதோட விட்டுறலாம் இதாக. ஓகேங்களா, அடுத்து பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கோசம் விளையாடுவார் இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக அது மாதிரி அப்டேட் கிடச்சா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மார்ச் 1 நாளைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது டெஸ்ட் சீரிஸ். இந்த மேட்ச்சை வின் பண்ணால் போதும் இந்தியா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ ஓகே, வின் பண்ணுவாங்க நம்ம கண்டிப்பாக நம்புவோம். இதை பார்த்தீங்கன்னா தகவல் வேணும்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லை நல்லா கிளிக் பண்ணுவோம். நம்ம அடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்ணால் டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லை நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.